இவ்வளோ நேரம் பில்லி சூனியம் மாந்திரிகம் இதனால் மக்கள் படுற கஷ்டத்தை பற்றி நம்ம பேசணும். இப்போ இது எல்லாத்துக்கும் தீர்வுன்னு ஒன்று இருக்கணும்ல? நிச்சயமாக. அது தீர்வு என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக இதற்கு ஒரு நல்ல தீர்வு உண்டு. அதனால் இன்னைக்கு பரிகாரம் வந்து ஒன்றே ஒன்று தான். இன்னைக்கு வந்து தேவ ஊழியக்காரர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்போ 12 சீஷர்களை தேவன் வந்து ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது அந்த 12 சீஷர்களையும் அபிஷேகித்து அந்த வார்த்தையை சொல்வதற்கு வேண்டிய அதிகாரத்தை கொடுக்குறார். அப்போ நீங்க போய் பேய்களை துரத்துங்கள், நோய்களை சுகமாக்குங்க அப்படின்னு ஒவ்வொரு காரியமாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை அனுப்புறார். அப்போ இன்னைக்கு பேய்களை துரத்துவதற்கு போதகர்களுக்கும் அதிகாரம் உண்டு, அதே நேரத்தில் அதை எதிர்த்து நிற்பதற்கு விசுவாசிகளுக்கும் அதிகாரம் இருக்கிறது. காரணம் வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிசாசிற்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்படியாக நம்ம பிசாசிற்கு வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். எதிர்த்து நிற்கிறதுக்கு வேத வார்த்தையை தியானிக்கணும், ஒன்று, வேத வார்த்தையின்படி நடக்கணும், ரெண்டு, மூன்று வந்து ஜபம். வேதம் சொல்லுது இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. அப்போது ஜபமும் உபவாசமும், உபவாசம் இன்றைக்கி நிறைய மக்கள் வந்து உபவாசத்தை குறித்து பார்க்கும் பொழுது எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, சாப்பிடாமல் இன்றைக்கி நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க, அப்புறம் பாதி நாள் சாப்பிடாமல் ஆஃபீஸில் இருந்து 2 நிமிஷம் ஜோபம் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி உபவாசம் இருந்துடுறேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது உபவாசம் கிடையாது. முதல்ல உபவாசம் எது எதுலேருந்து இருக்கணுன்றது வந்து இன்றைக்கி நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய கடமையில் இருக்கோம். முதல்ல உன் கண்ணில் உபவாசம் இருக்கும், அடுத்தது உன் சிந்தையில் உபாசம் இரு, அடுத்து இருதயத்தில் உபாசம், பேசுகிற வார்த்தையில் உபாசம். அப்படின்னா என்ன, நீங்கள் வந்து அநாவசியமாக பேசுகிறவங்களா இருந்தால் உபவாசத்தின் பொழுது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களா அதை நீங்கள் எடுத்து போடுங்க. இதெல்லாம் ஒரு வகையான விசுவாசம். கண்கள் இச்சித்து பார்க்கும், ஆனால் உபவாசிக்கும் பொழுது ஆண்டவரேன்னு சொல்லி வெறுமனையாக வைத்த காயை போட்டுட்டு இன்றைக்கி வந்து உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுவாங்க, அது வந்து உபவாசம் இல்லை. ஆண்டவர் சொல்கிற மொத்த பாடியும் உபவாசம் இருக்கணும். அப்படின்னா என்னென்ன காரியங்களை, உலக காரியங்களை வெறுத்து நம்ம எல்லா உறுப்புகளிலும் உபவாசம் இருந்து பிற்பாடு நம்ம சாப்பிடாமல் இருக்கும் இருந்து உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் வந்து நிச்சயமாக வந்து பலன் கொடுக்கும். இன்றைக்கி நிறைய பேர் உபவாசம் செய்வாங்க, ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா உலக வேலையை செஞ்சுக்கிட்டே உபவாசம் இருப்பாங்க. அது உபவாசம் கிடையாது. உபவாசம் இருக்கும் பொழுது வீட்டில் வந்து ஒரு நாள் உபவாசம்னா 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து 10 அதிகாரமோ 20 அதிகாரமோ இல்லை 30 அதிகாரமோ அந்த வசனத்தை தியானித்து இந்த வசனத்தில் இருக்கிற வல்லமை எனக்குள்ளாக இறங்கட்டும்னு சொல்லி நம்ம ஜெபிச்சு உபவாசம் பண்ணி காரியத்தை நம்ம தேவனுடைய பாதத்தில் வச்சு ஜெபிக்கும் பொழுது அந்த காரியங்கள் வேதம் சொல்லுது, இதோ பூமியின் மீது அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை வந்து அது அக்னிமயமான வார்த்தை. அந்த அக்னி வந்து, அதாவது தாவீது சொல்கிறாரு, உம்முடைய வார்த்தையை தியானிக்கையிலே அக்னி மூண்டது. அப்போ இந்த வார்த்தை வந்து அக்னியாக ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கும். அப்போ இந்த வார்த்தையை தியானித்து அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னா அவன் ஜெபிக்கிற, அதாவது இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய வீட்டை சூழ்ந்து உம்முடைய அக்னி கடந்து வரட்டும், அக்னி மதில் நிற்கட்டும் சொன்னால், இவன் உண்மையாக இந்த வார்த்தையை அவங்க தியானித்து உண்மையாக அதை செயல்படுத்தி உண்மையாக உபவாசம் இருந்து அவங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக வீட்டை சூழ்ந்து ஒரு அக்னி மதில், இந்த அக்னி மதில் பாதுகாப்புன்னு சொல்கிறேன். அப்போனா அக்னியை பார்க்க முடியுமா, அக்னின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ற வாதம் கூட இன்னைக்கு இருக்குது. அப்படியாப்பட்ட வாதத்துக்கு தான் இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு போகிறேன். அப்போது ஒரு அம்மா வந்து வயிறு வீங்கி போய் வராங்க. அப்போது அவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்குள்ளார இருக்கிற அசுத்த ஆவி சொன்ன ஒரு விஷயம், நீ ட்ராவல் பண்ணி வரும்பொழுது உன் காரை கவுக்கிறதுக்காக நாங்கள் வந்தோம், ஆனால் உன் காரை சுற்றி ஒரு அக்னி இருந்தது, உன் காரை தொட பொழுது நான் எரிஞ்சிட்டேன், உன் காரை தொட முடியல. அப்போ என் காரை சூழ்ந்து என்ன ப்ராக்டிக்கலான அக்னியா, இல்லை இது ஆவிக்குரிய தேவனுடைய பலத்தை குறிக்குது. அப்போ அந்த அக்னி
அந்த காரை சூழ்ந்து இருக்கும் பொழுது அதால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ அந்த அம்மாவிட்ட போய் நான் ஜெபிக்கும் பொழுது அந்த ஆவி வெளியானுச்சு. இது ஒரு உதாரணம் தான். அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேதத்தை அதிகமாக தியானிங்க, ரெண்டாவது பாயிண்ட்டு வேதத்தின்படி நடப்பதற்கு நீங்கள் தேவனிடத்தில் கிருபையை கேட்கணும், மூணாவது பாயிண்ட்டு உபவாசம், எல்லாவற்றிலையும் நீங்கள் உபவாசம் இருங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தையும் இயேசுவின் இரத்தத்தையும் ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவன் பயன்படுத்தும் பொழுது அந்த கிறிஸ்தவன்கிட்ட வந்து இந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை அங்கே கிரியை செஞ்சிடும். இதை வந்து பார்த்து கொண்டிருக்கிற நேர்கள் யாராக இருந்தாலும் இதை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நிச்சயமாக ஒரு வாரம் ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஜெபிச்சு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக அந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கும். அப்போ இப்படி பண்ணுறவங்கள்ட்ட வந்து பில்லி சூனியம் எந்த ஒரு சூனியமும் அணுகாதுன்றீங்க? நிச்சயமாக. ஆமாம், வேதம் சொல்லுது வார்த்தையினாலே கிரியையினாலே நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுது. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா இன்னைக்கு பிள்ளி சூனிய கிரியையை புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து வியாதின்னு நினைச்சுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அம்மாவுக்கு வந்துட்டு வயிற்று வலி, பயங்கரமான வயிற்று வலின்னு வருவாங்க, டாக்டர்கிட்ட போனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் என்ன இதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. அப்போது வயிற்று ஒரு மனுஷனை உண்டாக்குனது கர்த்தர். இப்போ இந்த கர்த்தருடைய நாமத்தினால நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய உடலில் பெரிய சுகத்தை அவர் கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஆமாம், நிறைய பேர் சொல்கிறாங்க டாக்டர்கிட்ட போனோம் எனக்கு எதுவுமே தெரில, ஸ்கேன் எடுத்தாலும் ரிப்போர்ட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இப்போ கடைசியாக வரப்போ பார்த்தீங்கன்னா அது பில்லி சூனிய கட்டில், அதனால வந்து வியாதியாக இருக்கும். ஸோ அதற்கு சொல்யூஷன் நீங்கள் இப்போ சொன்ன சொல்யூஷன், இப்போ சொன்ன அந்த ஐந்து, இதை யாரு செஞ்சாலும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு, நிச்சயமாக விடுதலை கொடுப்பாரு. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் சில போராட்டத்தோட வேதனையோட கவலையோட நீங்கள் இருக்கலாம், கர்த்தர் உங்களை தொடுவதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய ஃபோன் நம்பர் 9629706724. உங்களுக்காக நாங்களும் எங்களுடைய குழுக்களும் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.